வெளிநாடு போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் குறிப்பாக போலண்டுக்கு யூரோப்க்கு வரணும்னு ட்ரை பண்ணுறீங்க. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி, யூரோப் தமிழன். நம்ம இப்போ போலண்ட் வாரசம் வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நிறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் நான் வந்து நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறேன், நிறைய போஸ்ட் பார்க்குறேன், இந்த மாதிரி வந்து போலண்டில் வேலை வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி அன்ஸ்கில்டு ஜாப் இருக்குது, பேக்கிங் ஜாப் இருக்குது, வேர் ஹவுஸ் ஜாப் இருக்குது, இந்த மாதிரி பல ஜாப்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறேன், நான் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான அப்ரோச் எல்லாம் வரும்போது நான் அவங்கக்கிட்ட கேட்கும்போது என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நான் மெயினாக வந்து நோட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் உண்மையாக, அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு வந்து பல பேர் கேட்டிருக்காங்க. முக்கியமான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே போலண்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்றது விஷயத்தை வந்து நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக புதுசாக இப்போ தான் நான் ட்ரை பண்ண போகிறேன், இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துட்டு நான் ட்ரை பண்ண போகிறேன், ஒருத்தங்கிட்ட பணம் கொடுக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு ஏஜென்சி வழியாகவோ அல்லது யாரோ நண்பர்கள் வழியாகவோ நான் வந்து முயற்சி பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும். ஆல்ரெடி ப்ராசஸில் இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்தா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிய வரும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக நம்ம பேச போகிற விஷயம் வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அன்ஸ்கில்டுக்கு ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்கள், அதுவும் புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய நண்பர், போலண்டுக்கு யூரோப்புக்கு ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து முக்கியமாக சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎஃப்எஸ்னால் என்னங்க அப்படின்றத நீங்கள் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த முயற்சியில் இறங்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு விஎஃப்எஸ் அப்படின்னா என்னன்னே தெரியறதில்ல. நம்மளும் பல வீடியோ போட்டிருக்கோம், பல வீடியோஸ் வந்து விஎஃப்எஸ் பற்றி இருக்குது, நீங்கள் கூகுள்லேயும் அடித்து பார்க்கலாம், தெரிஞ்சவங்கள்ட்டே நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ முயற்சியில் இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு வச்சுட்டு ட்ரை பண்ணுறவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க விட்டு விட்டு வைப்பாங்க விஎஃப்எஸ்னால் என்ன, அதோடைய கஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தயவு செஞ்சு இப்போ நீங்கள் புதுசாக ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட போய் அணுகுறீங்க, பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, கம்பல்சரி விஎஃப்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். ஏன் நம்ம வந்து விஎஃப்எஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்றனா, ஏன்னா இருக்கிறதுலையே இந்த ப்ராசஸ்லேயே, ஆல் ஓவர் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த விசா ப்ராசஸில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு கட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விஎஃப்எஸ் தான். ஸோ அதனால் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் வந்து உங்களுக்கு அவங்க எடுத்து தருவாங்களா, அது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றத 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணாக்க உங்களுக்கு வாய்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் விஎஃப்எஸ் அப்படின்றது என்ன எது அப்படின்றத தெளிவாக நீங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் போலண்டுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா கம்பல்சரி விஎஃப்எஸ் பற்றி நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வரணும். ஏன்னா அவ்வளோ வந்து கஷ்டமான விஷயமா இருக்குது விஎஃப்எஸ்ல வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது. அவ்வளோ பேர் வந்து ஒர்க் பர்மிட் வச்சுட்டு விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் ஒர்க் பர்மிட் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இல்லை. நீங்கள் யாருக்கிட்ட எங்கே போய் அணுகினாலும் காசு கொடுத்தா யார் வேணால் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா அவங்க வேறு ஒரு ஏஜென்ட் மூலியமாகவோ அல்லது கம்பெனி மூலியமாகவோ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பர்மிட் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அந்த ஒர்க் பர்மிட்டை வச்சுக்கிட்டு மற்ற டாக்குமெண்ட்டு நீங்கள் செக்லிஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் பெருசாக இல்லை. நான் வந்து சொல்கிறது அன்ஸ்கில்டு ஜாப்புக்காக சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணிடுவீங்க உங்களுடைய செக்லிஸ்ட்டை வச்சு. மற்றபடி இங்கே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், ஒர்க் பர்மிட் இதெல்லாம் கூட அனுப்பி விட்ருவாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும்ல, அது பேர் தான் விஎஃப்எஸ். அதாவது எம்பசிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த விஎஃப்எஸ் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு நோட் பண்ணிவிட்டு அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள். யார்கிட்ட பணம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை தரவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ யாரையும் நீங்கள் வந்து பிளைம் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படி யாராவது இதை பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து எந்தளவுக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் தெளிவாக போயிட்டாக்க நீங்கள் அவங்களையும் பிளைம் பண்ண மாட்டீங்களா. ஸோ இப்போ ஒரு ஏஜென்சிகிட்டே நீங்கள் போய் பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, ஸோ விஎஃப்எஸ்னு ஆல்ரெடி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, ஸோ அது எப்படி எடுப்பீங்க, அப்பாயின்மெண்ட் எப்படி எடுப்பீங்க, இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க, அது எத்தனை நாள் ஆகும், எப்படி கிடைக்கும் இப்படின்னா கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஈஸியாகிடும். உங்களுடைய ஏஜென்ட்டுக்கு இன்னும் ஈஸியாகிடும். எப்படின்னா பரவாயில்ல இவங்க இந்தளவுக்கு நாலேஜபிளாக இருக்காங்க, இவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னும்போது அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு வேலை கம்மி. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி விஎஃப்எஸ்னா என்னன்றது தெரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து வேலை கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் பேசி முடிவு பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ளே. ஸோ பின்னாடி நீங்களோ இல்லை அவங்களோ வந்து பிரச்சனைகளை மாற்றுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில மனஸ்தாபங்கள் பல விஷயத்தில் இதெல்லாம் வந்து
நான் அவங்க வந்து உங்களை ஏமாத்திட்டாங்க இல்லையா, நீங்கள் வந்து அவங்கள ஏமாத்திட்டீங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து வராது. ஸோ அதனால் விஎப்எஸ் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏஜென்ட்டை பணம் கொடுங்க. இல்லைங்களா, என்னடாயமா மறுபடியும் மறுபடியும் இந்த விஎப்எஸ் விஎப்எஸ் இதே சொல்லிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் எந்த நாட்டில் வேணால் இருங்க, இந்தியாவிலேருந்து ட்ரை பண்ணுங்க, இல்லை துபாயிலேருந்து ட்ரை பண்ணுங்க, இல்லை கத்தார்லேருந்து ட்ரை பண்ணுங்க, இல்லை சவுதி அரேபியாவிலேருந்து ட்ரை பண்ணுங்க, சிங்கப்பூர் மலேசியா எங்கேருந்து வேணால் வந்து யூரோப்புக்கு போலாண்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வேணாம்னு சொல்லவே மாட்டேன். பட் ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, நீங்கள் வந்து இப்போ கத்தாரில் இருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற போலாண்ட் எம்பசியில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விஎப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இது வந்து பொருந்தும். இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸிங் டைம், இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் முடியக்கூடிய விஷயமே கிடையாதுங்க. அதுவும் போலண்டுக்கு யூரோப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்க இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் முடிஞ்சிடும், ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நீங்கள் தெளிவாக தரவாக எல்லாத்தையும் படித்து பார்த்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது 6 மாதமாவது ஆகும், இல்லை அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் 1 இயர்லாம் வந்து வெயிட் பண்ணி வந்த ஆட்கள்லாம் இருக்காங்க அன்ஸ்கில்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இது ஒரு 2 மாதத்தில் முடிஞ்சிடும், 3 மாதத்தில் முடிஞ்சிடும், இல்லை உடனே நமக்கு வந்து விசா கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து சாத்தியமே இல்லை. ஸோ உங்களுக்கு நேரம் இருக்குது, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னாக்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முயற்சியில் இறங்க. குறைஞ்சபட்சம் 6 மாதம், அதிகபட்சம் 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ அது வந்து விஎப்எஸ் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்து அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்றதுல இருக்குது. ஸோ அதனால் வந்து எடுத்தோம் கவுத்தம் 1 மாதம் 2 மாதத்துலலாம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. முக்கியமாக வந்து விஎப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அதில் நீங்கள் நிறைய நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு 5 மாதம் வெயிட் பண்ணணும், 6 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதெல்லாம் வந்து டைமிங் தானே. ஸோ அதனால் வந்து ஈஸியாக உடனே கிடச்சிடும் அப்படின்னா கிடைக்கிறது வாய்ப்பு. 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், பணம். வெளிநாடு வரணும் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா பணம் எல்லாமே யாராலையுமே வர முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்பான்சர் வீசாவில் வந்துடலாம், ஃப்ரீயாக வந்து வீசா அனுப்புங்க. நிறைய பேர் நான் என்கிட்ட கேட்டுருக்கேன், நீங்கள் வீசா ஃப்ரீயாக அனுப்புங்க, நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அப்படிலாம் யாருங்க பண்ணுவா? அப்படியெல்லாம் வந்து யாராவது பண்ணாக்க எனக்கு சொல்லுங்கள் தயவு செஞ்சு, நானும் வந்து ஒரு 10 பேரை வந்து ஃப்ரீயாக வந்து அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிவிடலாம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃப்ளைட் டிக்கெட்டு நீங்கள் தான் போட்டாகணும், அது அன்ஸ்கில்டுக்கு நம்ம பேசுகிறது. இப்போ ஸ்கில்டு ஜாப்புக்கு வரவங்களே வந்து அவங்கவுங்க ஃப்ளைட் டிக்கெட்டு அவங்க தான் போட்டாகணும். இப்போ எம்பசிக்கு ஃபீஸ் கட்டுறது நீங்கள் தான் கட்டியாகணும். இப்போ ஏஜென்சிக்கிட்ட போகிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கேட்கக்கூடிய தொகை, அது யார் எப்படி எவ்வளோ கேட்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? ஏன்னா அவங்கவுங்களுடைய சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று இருக்குது, அவங்கவுங்களுடைய ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எந்த ஏஜென்சியும் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதே போல் எந்த ஒரு நண்பராகட்டும் இல்லை யாராகட்டும் யாரையும் வந்து இந்த காலத்தில் வந்து ஒருத்தருக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும், உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து உங்களுக்கு எம்பசியில் ஃபீஸ் கட்டி உங்களை இங்கே கூட்டு வந்து தங்க வச்சு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கு என்ன அவசியம்? இந்த காலத்தில் சொந்த பந்தம், உங்கள் அண்ணன் தம்பி யாருமே இதை வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு யார்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இலவசமாக வந்து எனக்கு வந்து வீசா அனுப்பு, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி விடு, எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் அனுப்பி விடு அப்படின்னு சொல்லி யார்கிட்டயுமே கேட்காதீங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு இது வந்து நடைபெறல, சாத்தியமே கிடையாது. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மனுஷன், நான் வந்து ஒரு ஸ்பைடர் மேனோ சூப்பர் மேனோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் வர சினிமா நடிகரோ கிடையாது. சாதாரண உங்களில் நானும் ஒருத்தன் தான். ஸோ அதனால் வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து எனக்கு வீசா அனுப்பு, ஃப்ளைட் டிக்கெட் அனுப்பு அப்படின்லாம் சொல்கிறீங்க. அது வந்து எந்த ஒரு மைண்ட் செட்டில் கேட்குறீங்க எனக்கு தெரியல, தயவு செஞ்சு அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ பணம் இல்லாமல் முயற்சியில் இறங்கவே இறங்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ரீசனை நான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேன். ஃப்ளைட் டிக்கெட்டு போயிட்டு நீங்கள் அங்கே ஃப்ளைட் டிக்கெட் போடும்போது எங்கள் அப்பா கூட சரியில்ல, எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் ரூபா கடன் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ போரான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா உங்களை ஃப்ளைட்டில் ஏற்று வேணாம் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அப்போ இதெல்லாம் பணம் இருந்தால் தான் செய்ய முடியும். ஸோ ஒரு விசா ப்ராசஸ்க்கு பணம் வேணும், ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு பணம் வேணும், இங்கே வந்து உங்களுடைய உங்களை வந்து லைஃப் ஸ்டைல் வந்து செட் பண்ணுறதுக்கு பணம் வேணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏஜென்சி மூலமா போகும்போது ஏஜென்சிக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டியது இருக்கும், ஒர்க் பர்மிட் எடுக்கிறதுக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து பணம் முதலீடாக தேவைப்படும். ஸோ அது இல்லாமல் யாராலையும் முயற்சி பண்ணவே முடியாது, வரவும் முடியாது. ஸோ அதனால் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா, ஃபைனான்ஷியல் லெவலில் நீங்கள் தயாராக இருக்கீங்களான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முயற்சியில் இறங்க. நீங்கள் யார்கிட்ட பண்ணுறீங்க, எங்கே பண்ணுறீங்க, எந்த ஏஜென்சிகிட்ட போகிறீங்க இதை பற்றி நான் பேசவே வரல. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்களுடைய பிஸ்னஸ், அது உங்களுடைய பிஸ்னஸ். நீங்கள் அவங்ககிட்ட பணம் கொடுக்குறது, அவங்கக்கிட்ட வாங்குறது, இது வந்து எத்தனை லட்சத்துக்கு பண்ணுறாங்க, எவ்வளோக்கு பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்பு, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு விருப்பு. ஸோ பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக நான் சொல்ல வர விஷயம்னா இது பேசிக்கு, இதை கூட ஏப்பா சொல்கிறேன் அப்படின்னு கேட்கலாம். பட் கேட்குறாங்களே அதனால் நம்ம சொல்லி தானே ஆகணும். ஸோ அதனால் பணம் இல்லாமல் வெளிநாடு வரவே முடியாது. அது நீங்கள் அப்படி ஒரு எண்ணம் இருந்தாக்கா தயவு செஞ்சு அது என்னென்னு சொல்கிறது அது வந்து மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணணும் அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஒர்க் பர்மிட் வாங்குறது, அப்புறம் டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணுறது, இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி ஒரு ஏஜென்சி மூலமாக நீங்கள் போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து யார் மூலமாக வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கூட, ஸோ விஎப்எஸ் அப்பாயின்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துறீங்கன்னு வச்சுப்போம், காசை கொடுத்தோ இல்லை வந்து நீங்களே அதை ஸ்லாட் அவைலபிளாக இருக்கிறத வச்சு நீங்கள் எடுத்துறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எம்பசியில், அதாவது விஎப்எஸில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது
ரிஜெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அன்ஸ்கில்டுக்கு குறிப்பாக வரவங்களுக்கு, அதுவும் போலண்டுக்கு வரவங்களுக்கு நிறையவே வந்து ரிஜெக்ஷன் வந்து இப்போ வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க, கமெண்ட் பாக்ஸ்லையும் சரி நீங்களும் வந்து அதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ரிஜெக்ஷன் வந்து நிறைய ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இருக்கிற சூழ்நிலையும் அதுதான். ஸோ ஏன் ரிஜெக்ஷன் ஆகுது, எதுக்கு, என்ன காரணத்துக்காக ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். பட் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இது வந்து மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். அன்ஸ்கில்டுக்கு புதுசாக ட்ரை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நிறையா போலண்டுக்கு ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இதை மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன இப்போ என்ன சொல்லுவீங்க, நிறைய பேர் வந்து ஏஜென்சி மேலே வந்து தப்பு சொல்லிடுவீங்க, இல்லை நீங்கள் தான் வந்து உங்களால் தான் வந்து எனக்கு ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு, பணத்தை திருப்பி கூட அப்படி இப்படி நீங்கள் அங்கே சண்டை போடுவீங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் தான் சப்போ வச்சுட்டீங்க இப்படி சொல்லுவாங்க. ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சில காரணங்களுக்காக வந்து எம்பசியில் வந்து போலண்டுக்கு வரவங்களை வந்து அன்ஸ்கில்டுக்கு வரவங்களுக்கு வந்து விசா கொடுத்து ரிஜெக்ஷன் விசா கொடுக்காமல் ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை வந்து கொஞ்சம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. நிறைய ரிஜெக்ஷன் ஆகுது, பட் சில பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து அது அதுக்கான என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க, எப்படி அவங்க முயற்சி பண்ணாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அந்த மாதிரியான டெக்னிக்கலான ஒரு விஷயங்கள். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும், யார்கிட்ட போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்க, எப்படி வைக்கிறீங்க அப்படின்றது. பட் ரிஜெக்ஷன் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்குல்ல, பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா விசா ப்ராசஸ்க்கு இந்த நாட்டில் எந்த நாட்டுக்கு போனாலும் சில பேசிக்கான சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கேதர் பண்ணி நீங்கள் இதெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து எனக்கு ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுக்கல, இவங்க வந்து எனக்கு விசா வாங்கி கொடுக்கல, இவங்க வந்து எனக்கு விஎப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்கல, இவங்க எனக்கு வேலை வாங்கி கொடுக்கல, இவங்க எனக்கு சம்பளம் வாங்கி கொடுக்கல, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் சொல்லாமல் தவிர்க்கணும் அப்படின்னாக்க நீங்கள் முன்கூட்டியே இது உங்களுடைய லைஃப், உங்களுடைய பணம், நீங்கள் தானே வாழ போகிறீங்க, நீங்கள் தானே இதெல்லாமே செய்ய போகிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச்னால் நம்ம வந்து பெரிய சயின்டிஸ்ட் அளவுக்குலாம் கிடையாது. சாதாரணமாக வந்து நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணுங்கள், கூகுளில் பாருங்கள், தெரிஞ்சவங்ககிட்ட போனவங்க வந்தவங்ககிட்ட இதெல்லாம் கேட்டு நாலேஜை கெயின் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா நீங்கள் தான் வந்து நீங்கள் இந்த வரவு செலவு இதில் வரப்போகிற நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் தான் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து எது எதுக்கோ நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய லைஃபுக்காக, நம்மளுடைய ஃபியூச்சருக்காக, நம்மளுடைய பணத்துக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி விஷயங்கள்லாம் நம்ம கேதர் பண்ணல அப்படின்னா அப்புறம் வேறு என்ன தான் பண்ண போகிறீங்க? ஜஸ்ட் ஏதோ நம்ம வடிவல் சொல்கிற மாதிரி உங்கள் மூலம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தானே இருக்குது. திங்க் பண்ணுறது நமக்காக வந்து கொஞ்சமாக திங்க் பண்ணி இதெல்லாம் கேதர் பண்ணணும்னு உங்களுக்கு ஏன் என்ன வரமாட்டேங்குது? அதாவது புதுசாக வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு, அல்லது இந்த மாதிரி வந்து ஏமாந்து போயிட்டு இந்த மாதிரி மற்றவங்களை குத்தம் சொல்கிறவங்களே வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம தான் வந்து நம்மளுடைய லைஃபுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம கேதர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு படித்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணியோ அல்லது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் இப்போ ஒரு ஏஜென்சிகிட்ட போகிறீங்கன்னா முன்னாடியே நீங்கள் இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு இதிலெல்லாம் நாலேஜ் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடும் எல்லாருக்கும், உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. நீங்களும் வந்து இந்த மாதிரி ஏமாற மாட்டீங்க, ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. ஏன்னா இப்போ நம்ம படத்துக்கே போகிறோம், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் நம்ம மைண்டில் இருக்கும், இந்த படம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் போவோம் அப்படின்ட்டு. ஆனால் உள்ள போனால் நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் இருக்காது, வேறு மாதிரி இருக்கும், அப்போ அப்செட் ஆகிடுவோம். ஸோ நமக்கு பிடிக்காமல் போயிடும். அந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே இது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் வரும், இந்த மாதிரி தான் முடிவு இருக்கும் அப்படின்னு ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏமாற மாட்டீங்க. அந்த வழியை தாங்கிக்கூடிய என்ன சொல்கிறது எனர்ஜி சக்தி ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள்லாம் கேதர் பண்ணாமல் தெரிஞ்சிக்காமல் எங்கேயோ போனோம், ஒரு விஷயம் ஒரு விளம்பரத்தை பார்த்தோம், ஒரு வால் போஸ்டர் பார்த்தோம். ஸோ அங்கே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, இவ்வளோ சம்பளம் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ எல்லாமே கிடச்சிரும் சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பணம் கட்டணும் அவ்வளோதான். ஸோ அதை வந்து கடன உடனே இதோ இடத்துல வாங்கி காசை கொடுத்துருவோம், அது மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர மற்றபடி அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஒர்க் பர்மிட்னா என்ன, சில பேருக்கு ஒர்க் பர்மிட்னா என்னன்னு தெரியல, அதாங்க எனக்கு பெரிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒர்க் பர்மிட் அனுப்பி விசா வந்துருச்சு அப்படின்றாங்க. இந்த விசா வந்துருச்சு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி விசா வரும், விஎப்எஸ்ல எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க, சார் அனுப்புங்க அப்படின்னு பார்த்தா ஒர்க் பர்மிட் ஜஸ்ட் ஒர்க் பர்மிட் தான் வந்திருக்கும், அதுவே வந்து அவங்க விசான்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ விசாக்கும் ஒர்க் பர்மிட்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் தெரியல, விஎப்எஸ்னா என்னென்னு தெரியல, எம்பசினா என்னென்னு தெரியல, இங்கே அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு என்னென்ன மாதிரி எல்லாம் சர்வே பண்ணணும், எப்படி நடக்கும், விசா யார் கொடுப்பான்னு சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. எப்படின்னா விசா யாரோ வந்து ஏஜென்சியோ இல்லை நானோ இல்லை நீங்களும் வந்து அனுப்பிடுவீங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க, இல்லைனா என்கிட்ட வந்து விசா அனுப்புன்னு கேட்பாங்களா? எம்பசி தாங்க விசா வந்து ஸ்டீல் பண்ணி உங்களுக்கு ஸ்டாம்ப் அடித்து பாஸ்போர்ட்டில் ஒரு பேஜுக்கு கொடுக்கும், அதுக்கு நீங்கள் தான் போய் அந்த அப்ளிகேஷனை வந்து எம்பசிலையோ அல்லது வந்து விஎப்எஸ்லையோ வந்து நீங்கள் தான் சப்மிட் பண்ண முடியுமா தவிர நானும் மற்றவங்களும் யாரும் சப்மிட் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு கேதர் பண்ணுங்கள் நண்பர்களே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து சுலபமாக இருக்கும். என்னடா ஓவராக அட்வைஸ் பண்ணுறாலாம் நினைக்காதீங்க, என்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் வந்து பதிலாக வந்து நான் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் ஏன்னா இப்படியெல்லாம் சில்லித்தனம் கூட கேள்வி கேட்பாங்கன்னா கேட்குறாங்களே என்கிட்ட விசா அனுப்புன்னு சொல்கிறாங்களே, அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து கத்திட்டுருக்கேன். ஸோ அதனால் தயவு செஞ்சு கேதர் பண்ணிடுங்க மக்களே, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடாதில்ல.
உங்களுக்கு தெரியும் நான் வந்து இந்த மாதிரி நாட்டுக்கு போகிறேன் இந்த நாட்டுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அந்த நாட்டை பற்றி குறிப்பிட்ட நாட்டை பற்றி நீங்கள் போகக்கூடிய வேலைக்கோ அல்லது போகக்கூடிய வீசாவோ ஒர்க் பர்மிட்டோ நீங்கள் வந்து கேதர் பண்ணுங்கள். அதுக்கான இன்ஃபர்மேஷனை நீங்கள் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமாவது என்கிட்ட வந்து எனக்கு வீசா அனுப்பு, எனக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணு, டிக்கெட் அனுப்பு அப்படின்னு சில பேர் வந்து சொல்லாமல் இருக்காங்களான்னு பார்க்கலாம். சரிங்க, இப்போ நம்ம நிறைய பேசிட்டோம், இன்னும் நிறைய வந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை வந்து நீங்கள் மூணு நாலு விஷயம் நம்ம இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கோம்ல, இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இப்போ ஆல்ரெடி முயற்சியில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது, யாரையும் நீங்கள் வந்து ப்ளேம் பண்ண மாட்டீங்க, நீங்களும் வந்து குற்ற உணர்ச்சியோடு இருக்க மாட்டீங்க, மற்றவங்களையும் குற்றம் சொல்ல மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான தெளிவான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஸோ கடைசியாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மனதளவுலையும் உடல் அளவுலையும் மென்டலியாக நீங்கள் வந்து ரெடியாகிடுறீங்களா, இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் என்னால் ஸ்டாண்ட் பண்ண முடியும், அங்கே போயிட்டு நான் வந்து கஷ்டம் நஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்து சமாளித்து, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பிரச்சனை கம்பல்சரி வரும். ஸோ இதெல்லாம் அப்புறம் ஃபுட்டு பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் நான் வந்து சமாளிக்க முடியும், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நான் இருப்பேன், என்னால் இங்கே வந்தால் கண்டிப்பாக அன்ஸ்கில்டுக்கு வந்தால் வேலை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், 12 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ரெடி அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். சும்மா வெளிநாடு வெளிநாடு போனால் நம்ம வந்து லட்ச லட்சமாக சம்பாதிச்சிடலாம், அங்கே போய் இறங்கினாலே போதும் நம்மகிட்ட பணம் கொட்டிடும் இப்படின்ற மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் ஏமாந்துடுவீங்க. இங்கே வந்துட்டு பல பேர் வந்து ரிட்டர்ன் போன கதை நிறைய பேர் இருக்குது, இங்கே வந்துட்டு நிறைய பேர் சர்வே பண்ண முடியாமல் தவிச்சிட்ருக்கிறது, வேறு வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமான்னு இன்னும் வந்து தவிச்சிட்ருக்கிற நிலைமை நிறைய இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கெல்லாம் தயார் நிலையில் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து முயற்சி பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு தெளிவான ஒரு வழியில் நீங்கள் போக முடியும். ஸோ அதுக்காக என்ன ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறீங்க, நெகட்டிவ் கிடையாதுங்க. நெகட்டிவுக்கும் வந்து தெளிவான விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நெகட்டிவ் கிடையாது, இருக்கிற ரியாலிட்டியை நான் வந்து சொல்லிட்டுருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு இதெல்லாத்துக்கும் ஒத்து வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வெற்றி பெறலாம், வெற்றி பெற்றுட்டு தான் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம்னா நம்ம தயாராக இருந்துக்கணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தயார் நிலையில் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஸோ விடாமுயற்சியை விடாமல் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டான பாதையில் ட்ரை பண்ணுங்கள், கரெக்டான ஒரு கைட்னஸோடு போங்க. தெளிவாக நீங்கள் முதல்ல அலசி ஆராயிங்க, ஒன்றுமே அவசரம் இல்லை, அவ்வளோ அவசரப்பட்டு அவசரப்பட்டு பணத்தை கொடுத்து இல்லைனாக்கா அதை பண்ணி இதை பண்ணி வந்து என்ன புரோஜனம். நீங்கள் ஒரு நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஆடை தெரியாதவன் தெரு கோணை அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வீசா கொடுத்து உங்களுக்கு வேலை கொடுத்து நீங்கள் இங்கே வந்தாலுமே சரி உங்களால் வந்து இங்கே ஆட முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஆட தெரில, அதான் வந்து கான்செப்டு. ஸோ அதனால் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்க போகிறேன், நான் உங்களுக்கு மணி யூரோப்பில் பெட்டர் கசியூ.